ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இல்லை ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி சுத்தமாக டச்சும் விட்டு போச்சு. சேனலாக இருக்கட்டும், இல்லை வீடியோ எப்படி எடுக்கிறது, எடிட்டிங் எல்லாமே சுத்தமாக டச்சும் விட்டு போச்சு. இந்த வீடியோவில் வந்து ஏதாவது வளர்னேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சு பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது ரெண்டு முக்கியமான விஷயம். முதல் விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் வந்து கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப முடியல, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்லோட் பண்ணேன். எனக்கு ஒரு பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய என்ன ஹெல்த் ரீசன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு த்ரூ அவுட் இந்த ப்ரெக்னென்சி. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து சந்தோஷமாக வந்து எடுத்த உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்கிற நிலமையில் நான் இல்லை. ஸோ அதுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருமே ரொம்ப என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னால் சொல்ல முடியாதுக்கு ரீசன் வந்து ஓப்பனாக என்னால் சொல்ல முடியல, மேபி கேர்ள்ஸால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. நான் கான்ஃபிடெண்ட்டாக இல்லாத டைமில் நான் எப்படி வந்து வெளியே அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவாகவே இருந்தது எனக்கு. ஸோ அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை. பட் கொஞ்சம் பேருக்கு தெரியும், இந்த சேனல் ரிலேட்டடாகவே என் கூட கொஞ்சம் பர்சனலாக டச்சில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இந்த இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால் நான் பிரேக் எடுக்கிறேன். ஸோ நீங்களாம் கொஞ்சம் இருந்துக்கோங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இப்போ தான் ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சிருக்கோம். காட்ஸ் கிரேஸ் வந்து குழந்தை இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை. என் ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. லைக் எனக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி த்ரூ அவுட் வந்து நாசியாக இருக்குது, பேக் பெயின் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, வயிறு வலி இருக்குது. என்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியல, தலை சுத்தலை. வா, ஐ திங்க் இப்போ நான் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இன்னும் எனக்கு எதுவுமே விடாமல் அப்படியே விடாது கற்கு மாதிரி துரத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கேன். அங்கே ஒரு பொங்கல் ஆகிடுச்சு, 7 மாதம் ஆகிடுச்சு. உங்ககிட்ட நான் இதை கன்வே பண்ணியே ஆகணும்னு நினச்சி தான் இந்த இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் உட்கார வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப என்னால் பின்னாடி சாஞ்சி உட்கார என்ன சொல்ல என்னால் உட்காரக்கூட முடியல, அந்தளவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு. ஸோ ஹோப் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறைக்கணும் அப்படின்னு யாரா கோவப்பட்டீங்கன்னா ஐம் சாரி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லை. கொஞ்சம் ஹெல்த் ரீசன் ரொம்ப இதுவாக இருந்தது, அதனால தான் என்னால் சொல்ல முடியல, சாரி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இப்போ நான் கனடாவில் இல்லை, நான் இந்தியா வந்துட்டேன். அதுவும் அதே ரீசனுக்காக தான் வந்துட்டேன். என்னால் அங்கே தனியாக ஹேண்டில் பண்ண முடியல, நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தோம். கோவிட் டைம் வர எனக்கு வந்து என் ஃபேமிலியை வந்து ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லோரும் வயசானவங்க, அதுவும் இல்லாமல் அப்பா இங்கே இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அம்மாவை மட்டும் அங்கே கூப்பிட்டுட்டு வந்தேன்னா அப்பாவுக்கு சாப்பாடு எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டோம். இப்போது ஸோ இந்தியாவில் தான் இருக்கோம். நான் வந்து 2 மாதம் ஆகுது, நான் இல்லை இப்போ இன்றைக்கெல்லாம் நான் வரல, நான் வந்தே 2 மாதம் ஆகுது இந்தியாவுக்கு வந்து. நான் சென்னையில் தான் இருந்தேன் இத்தனை நாளாக. ஸோ இப்போது டெலிவரிக்கு இதுவுமே வந்து சென்னையில் இருக்க வேணாம். ஸோ டெலிவரி வந்து நான் வந்து எனக்கு என்னோடய சொந்த ஊரில் பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஸோ என் நேட்டிவ் டவுன் கடலூரில் தான் நான் வந்துட்டேன் இப்போது. ஸோ டெலிவரி முடிகிற வரைக்கும் நான் கடலூரில் தான் இருப்பேன். என் ஹஸ்பண்ட் இன்னும் கனடாவில் தான் இருக்கார். ஸோ ஐ திங்க் முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டேன். வேறு எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணேன், இமிக்ரேஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நிஜமாகவே ஒர்த்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுற மாதிரி அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துகிட்ருக்கு. என்னால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு என்னால் இன்னும் மார்க்கெட் இன்னும் சரியாக ஜாப் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு நானும் இப்போ பெருசாக ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதெல்லாம் ஒழுங்காக பார்த்துட்டு உங்களுக்கு நான் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் இனிமேல் ஷேர் பண்ணுறேன். கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் டெலிகிராம் குரூப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ண பாருங்கள் ப்ளீஸ். என்னால் வந்து முன்ன மாதிரி எல்லா கமெண்ட்ஸ்க்கும் பார்த்து பார்த்து ரிப்ளை பண்ணுற சுச்சுவேஷனில் நான் இப்போ இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரெகுலர் வ்ளாக்ஸ் இந்த ஊரில் ஏதாவது ஒழுங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் போடுறேன். என் ஃபேமிலியை கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்து இங்கே எல்லாமே பேம்பர் பண்ணுவாங்க, சொந்த ஊர் அக்கம் பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் அதெல்லாம். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து கடலூர் ரொம்ப பிடிக்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து என்னோடய சொந்தக்காரங்க வருவாங்க என்னை பார்க்குறதுக்கு, அவங்க என்னை பார்த்துப்பாங்க. என்னோடய இன்லாஸும் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் தான் தங்கியிருக்காங்க, சென்னையில் இல்லை. ஸோ அவங்களும் வருவாங்க.
ஸோ ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே வரப்போகிற சில மாதங்கள் ப்ராப்பராக முடிச்சுட்டு என்னோடய அடுத்த குழந்தையை உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனக்காக எல்லாரும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் பெருசாக எனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்லாம் எதுவும் இல்லை. இதில் கொஞ்சம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் என்னோடய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு குரூப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள். குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருக்கும் பாய், டேக் கேர்.